ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் 5000 10000 கொலை செய்கிற கூலிப்படைகள் அதிகமாயிட்டிருக்கு. அதாவது கொலை கொள்ளைக்கெல்லாம் சொந்த காரணங்களாக கொலைகள் நடக்குது. அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு கேட்குறது ரைட்டு. இப்போ கொலை கொள்ளைக்கெல்லாம் அதிக அளவில் கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தான் காரணம். தனிநபர் வன்மத்தால் கொலை நடக்கிறப்ப யாரோ ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, அதில் யாரோ இறந்தால் அது வேற. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் 5000 10000 கொலை செய்கிற கூலிப்படைகள் அதிகமாயிட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் போதை மருந்து பழக்கத்தால் வேலைவாய்ப்பின்மையால் 20-25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இது போன்ற சமூக விரோத செயல்களில் கொலைகளில் யாருன்னே தெரியாமல் காசு கொடுத்தா போய் அவங்கள வெட்டி கொள்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொலை அதிகரித்திருக்கிறது, கூலிப்படைகள் அதிகரித்திருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொன்னாங்க, 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் இளைஞர்கள்னு சொன்னாங்க. இதுபோல் கூலிப்படைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே போதை மருந்து வியாபாரம் நடந்தாலும் போதை மருந்து கடத்தல் நடந்தாலும் அதில் திமுக நிர்வாகிகளுக்கோ திமுகவை சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருப்பதோ அவர்களுடைய பாதுகாப்பில் தான் உதவியோடு தான் நடைபெறுவதோ நாம் செய்திகளில் பார்க்குறோம். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு கிடையாது. திரு ரகுபதி அவர்கள் சொல்வது தவறு. கொலை கொள்ளைக்கெல்லாம் இன்றைக்கு கொலைக்கெல்லாம் கூலிப்படைகள் எளிதாக கிடைப்பதால் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது என்பது தான் உண்மை.